அன்பு நண்பர்களே அருமை குழந்தைகளே வணக்கத்துக்குரிய பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் சங்க இலக்கியத்திலிருந்து காதல் வீரம் தமிழ் குறித்து நிறைய பேசி வருகிறோம் நிறைய பார்த்து வருகிறோம் அக்கருத்துக்களின் மூலமாக தற்போதைய நிகழ்காலத்தில் எவ்வாறு பொருந்தி போகிறது என்பதை பார்த்து வருகிறோம் சங்க இலக்கியம் என்பது இராயிரம் ஆண்டுகள் முற்பட்ட ஒரு தொன்மை இலக்கியம் அவ் இலக்கியத்தின் வாழ்க்கையின் மூலமாக அந்த இலக்கிய வாழ்வின் மூலமாக தற்போதைய நிகழ்கால வாழ்க்கை என்பது இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான வாழ்க்கையோடு பொருந்தி பார்க்கையில் அதே மாதிரி இருக்கிறதல்லவா என்கிற வியப்பு மேலிடுகிறது அப்படிப்பட்ட நிகழ்வுதான் இந்த நிகழ்ச்சி சங்க இலக்கியத்தை எளிய நடையில் இனிய தமிழில் கொண்டு செல்கிற ஒரு அரிய பணிதான் நியூஸ் ஜே ஆற்றி வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சங்க இலக்கிய பாடல் குறுந்தொகையிலிருந்து பார்க்க இருக்கின்றோம் இந்த குறுந்தொகை பாடல் என்று சொன்னாலே அக பற்றி கற்பு நெறியை பற்றி ஒழுக்கு நெறிகளை பற்றி தலைவன் தலைவியனுடைய காதலை பற்றி என்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி எல்லாம் எடுத்து இயம்புகிறது என்பதைத்தான் நாம் இதுவரை பார்த்து வந்தோம் அப்படிப்பட்ட நூல்தான் குறுந்தகை நூல்கள் அந்த பாடல்களில் இன்று ஒன்றுதான் மகிழ்ந்தன்று அலையும் நறுவுண்டாங்கு விளைந்தன்று அலையும் நீ வெய்து உற்றனை அருங்கரை நின்ற உப்பை சகடம் பெரும்பெயரு பெயரு அலைய இரும்பல் கூந்தல் இயலனி கண்டே என்று இந்த நூற்றி இருபத்தைந்தாவது குறுந்தொகை பாடல் பேசுகிறது இதை பாடியவர் பரணர் பரணர் புகழ்வாய்ந்த புலவர் சங்க இலக்கியத்தில் மிக முக்கியமான புலவர்களில் ஒருவர்தான் பரணர் இவர் இந்த திணை என்பது குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்த பகுதி என்பதைத்தான் நாம் பார்த்தோம் இந்த பாடலின் மூலம் அந்த என்ன சொல்ல வருகிறார் அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால் நண்பர்களிடையே வியப்பு மேலிடுகிறது நெஞ்சே பரவாக அவன் சொல்லுகிற இந்த பாடலின் பொருள் நெஞ்சே பரவாக தொகுக்கப்பட்ட இவளது கரிய கூந்தலின் இயற்கையாக உள்ள அழகைக் கண்டு நீ இவளை விரும்பினாய் அவள் உன்னை மறுத்தவுடன் ஏறுதரு கரிய கரையில் நின்ற உப்பை கொண்டு செல்லும் வண்டி பெரிய மழை பொழிந்தால் அந்த உப்பு மீது மழை பொழிந்தால் அழிந்து விடுவதைப் போல நீ நாணத்தையும் வலிமையையும் இழந்தாய் ஒருமுறை கள்ளுண்டு அறிவிழந்து கழித்தவன் பிறகு கல்லை உண்பதைப் போல அவளை நீ முன்பு விரும்பிய பொழுது அவள் உன்னை மறுத்தாலும் இப்பொழுது அவளை நீ மீண்டும் விரும்புகிறாய் என்று சொல்கிறார் எவ்வளோ அற்புதமான ஓமினயம் வண்டி நிறைய உப்பை அள்ளி போகிறோம் உப்பை அள்ளி போகிற போது மழை பொழிகிறது மழை பொழிகிறதுனால் உப்பு என்னாகும் தண்ணீரில் கரைந்துவிடும் போல கல்லுண்டு ஒருவன் மயக்குமுற்று அதனால் ஏற்படுகிற இன்னல்களை விட்ட பிறகு மீண்டும் கள்ளுண்பானா மாட்டான் ஆனால் அப்படி கல்லுண்பதைப் போலத்தான் நீ உன்னுடைய அந்த பெண் தலைவி உன்னை ஏறெடுத்தும் கூட பார்க்கவில்லை அவளை மீண்டும் நீ பார்ப்பதற்கு முயற்சி செய்வது எதைப்போல இருக்கிறது உப்பு வண்டியை மீது மழை பொழிந்தால் எப்படி தண்ணீரோடு உப்பு கலந்துவிடுமோ அதைப்போல ஒரு கல்லுண்டவன் எப்படி மயக்கமுற்று இனிமேல் உள்ளக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிற திறவையில் மீண்டும் கல் உண்பதற்கு அவன் ஆசைப்பட்டால் அது கல் உண்டுவதற்கு அவன் எத்தனைத்தால் எப்படி துயரத்தை அனுபவிப்பானோ அப்படிப்பட்டதுதான் உன்னை புறக்கணித்து விட்டு உன்னை ஏறெடுத்தும் பார்க்காத அந்த பெண்ணை மீண்டும் நீ மையல் உருகிறாயே காதல் உறுகிறாயே என்றுதான் இந்த பரணர் அற்புதமான இந்த பாட்டை எடுத்து வைப்பார் தலைவன் ஒரு பெண்ணை பார்த்தான் அவள் மீது காதல் கொண்டான் அவளை சந்திக்க வேண்டுமென்று மிகவும் விரும்பினான் அந்த பெண்ணின் தோழியிடம் அந்த பெண்ணை சந்திப்பதற்கு உதவி செய்யுமாறு வேண்டினான் அவள் உன்னை சந்திக்க விரும்பவில்லை என்று தோழி கூறி அவன் வேண்டுகோளை நிராகரித்தால் மறுத்தாள் ஆனால் அவனுக்கு அந்த பெண்ணின் மீது உள்ள காதல் குறையவில்லை நீ அவளை விரும்பினாய் அவள் உன்னை விரும்பவில்லை உன்னை சந்திக்கக்கூட அவள் மறுத்துவிட்டாள் ஆனால் நீ இப்பொழுது நாணத்தையும் மன வலிமையும் இழந்து அவளை மீண்டும் விரும்புகிறாயே என்று தன் நெஞ்சை நோக்கி தலைவன் கூறுகிறான் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறார் எவ்வளவு புறம் தொல்லினாலும் எவ்வளவு நிராகரித்தாலும் எவ்வளவு பார்த்தும் பார்க்காமலும் போனாலும் கூட நம்மை இழந்துவிட்ட நம் காதலால் அந்த பெண்ணை பார்த்து காதலால் கசிந்து உருகிவிட்டதற்கு பிறகு மீண்டும் 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 அந்த பெண்ணை பார்த்து நாம் பின்தொடர்வதில்லையா இன்றைக்கால நிகழ்வுகளில் அப்படித்தானே நடக்கிறது அதுபோன்றதுதான் இந்த குறுந்தொகை பாடல்கள் இந்த குறுந்தொகை பாடல்களில் என்னெல்லாம் நடக்கிறது ஒருவருக்கொருவர் புறக்கணித்து விட்ட நிலையிலும் கூட அது மீண்டும் அது தொடர்கிறது வாழ்க்கையில் எது கொடியது என்று கேட்டார்கள் வாழ்க்கையில் எது கொடியது என்று கேட்டால் வாழ்க்கையில் புறக்கணிப்பு தான் மரணத்தை விடக்கூடியது ஒருவர் வணக்கம் சொல்கிற போது மீண்டும் நாம் வணக்கம் சொல்லாமல் இருப்பது புறக்கணிப்பின் உச்சம் ஆகவே அது மரணத்தை விட ஒரு கொடுமையான வலிமையை தரக்கூடியது புறக்கணிப்பு ஒருவர் நம்மை எகழ்ந்து விட்டால் நம்மை ஒருவர் தூற்றிவிட்டால் ஒருவர் நம்மை வேறு ஒரு கோணத்தில் பார்த்துவிட்டால் நாம் அவற்றை புறக்கணித்து விட்டாலே நாம் வெற்றி பெற்றோம் என்று ஆகிவிடும் என்றுதான் உளவியல் நிபுணர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அப்படித்தான் புறக்கணிப்பு என்பது மரணத்தை விட கொடுமையானது வலிமையானதும் கூட தலைவி தலைவனை புறக்கணித்து விட்டார் த புறக்கணிப்பு என்பது மரணத்தை விட கொடியது என்று நாம் பார்த்தோம் புறக்கணிப்பையும் தாண்டி தலைவியை மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கு தலைவன் முயற்சிக்கிறான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் மறுதளித்து விட்டால் பார்ப்பதற்கே விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டால் இருந்தபோதிலும் கூட என்ன நினைக்கிறான் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் தன்னை பிடித்து பிடித்துவிட்டது எப்படியும் அவளைத்தான் நான் காதலித்தே தீர்வேன் என்று இருக்கிறான் ஆனால் அந்த அந்த தலைவியோ அதை விரும்பவில்லை இதை ஒருதலை காதல் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் பல இடங்களில் அப்படி தற்காலத்தில் கூட நடக்கிறது பெண் வேண்டாம் என்று மறுதளித்து விடுகிறார் காதல் என்றால் எனக்கு பிடிக்காதென்று என்று சொல்லிவிடுகிறார் எத்தனையோ பேர் இருக்கிறார் அவர்களை வழுக்கட்டாயமாக உன்னைத்தான் காதலிப்பேன் என்று சொல்வது முட்டாள்தனம் இல்லையா அப்படி செய்து கொண்டு சில பேர் தற்கொலை செய்து கொள்வதும் சில பேர் அந்த பெண்ணை துன்புறுத்துவதும் என்கிற ஒரு ஒரு நிகழ்வு நடக்கிற போது அந்த பெற்றவர்கள் மனம் எவ்வளவு துயரப்படும் துன்பப்படும் ஆகவே இது ஏற்றுக்கொள்ள கூட முடியாத ஒன்று இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் காதலால் அவர்கள் வந்து கசிந்து உருகிவிட்டால் காதலை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொள்கிற நிகழ்வுகளும் உண்டு இந்த இடத்தில் இந்த கவிதையில் இந்த சங்க இலக்கியத்தில் இந்த குறுந்தொகை பாடல்களில் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் பரணர் ஏற்றுக்கொள்ளாத நிராகரித்த தலைவியை மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கு முயற்சிக்கிறான் இந்த தலைவன் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது ஒரு கணவன் மனைவி திருமணம் நடைபெறுகிறது நடைபெற்ற பிறகு அவர்கள் கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையிலே இன்புற்றிருக்கிறார்கள் அந்த மனைவி கணவன் தன்மீது மீது அன்பு கொள்ளாமல் இருக்கிறானே என்று என்ன செய்வது என்று யோசித்துப் பார்த்து ஒரு சாமியாரிடத்திலே போய் கேட்டார் என்னுடைய கணவன் என் மீது மாத்திரம் அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்ன செய்வது என்று கேட்டார் அந்த சாமியார் சொன்னார் நீ இதற்கு வேறு வழியே இல்லை ஒரு கரடியுடைய நகம் வேண்டும் கரணியினுடைய நகத்தை எடுத்து கொண்டு வந்தால் உனக்கு அதிலே நான் ஒரு தாயத்தை செய்து தருகிறேன் என்று சொன்னார் உடனே இவர் ஒரு காட்டுக்கு போனால் கரடியோடு பழகினால் ஒரு மாதம் உணவளித்தால் அதர் இடத்துல அன்பு செலுத்தினால் இப்படி ஒரு மாத காலம் உருண்டோடியது கரடி இடத்திலே பழக முடியுமா கரடி இடத்துல நாம் எப்படி அன்பு செலுத்த முடியும் அதையெல்லாம் மீறி கரடியினுடைய பிரச்சனை ஒரு சண்டைக்கு நம் மீது பாய்ந்து விடுமோ என்கிற ஒரு பயம் இல்லாமல் அதை அன்பு காட்டி பாசத்தால் நெகிழ வைத்து கரடியிட கரடியையும் நெகிழ்ச்சி உரச் செய்து அவள் மயங்கி வைத்திருந்தால் ஒரு மாதம் கழித்து உன்னுடைய நகம் வேண்டும் என்று கேட்டால் அதற்கென்ன எடுத்துக்கொள் என்று காட்டியது நகத்தை எடுத்து கொண்டு வந்தாள் இப்போது சாமியாரிடத்திலே நகத்தை கொடுத்து சாமியார் இதை எப்படியாவது வைத்து கொண்டு தாயத்தை செய்து கொடுங்கள் என் கணவன் என் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அப்போது அந்த சாமியார் சொன்னாராம் அம்மா நான் ஒன்று உனக்கு சொல்லட்டுமா எப்படி கரடியிடத்திலே நீ அன்பாக இருந்தாயோ அப்படி உன் கணவனிடத்திலே அன்பாக இரு அதுவே போதும் உன் மீது அன்பு செலுத்துவான் கரடி யாராலும் மயக்க முடியாது கரடி இடத்திலே பழகிவிட்டாய் கரடியிடத்தையே நீ அன்பை நெகிழச் செய்து விட்டாய் உன் கணவனிடத்திலும் இதவே காட்டு உன் கணவனும் இந்த அன்பில் நெகிழ்ந்து போய்விடுவான் என்று சொன்னார்களாம் ஆக இது எதை காட்டுகிறது என்று கேட்டால் ஒரு தலைவரும் தலைவியும் ஒருவருக்கொருவர் ஒத்த கருத்துக்கள் உள்ளவர்களாக இருக்கிற போதுதான் காதல் என்பது நிகழ்கிறது மாற்றம் ஏற்படுகிறது அப்படியான உணர்வுகளை செய்கிறது ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மூலம்தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தர முடியும் என்பதை அக்காலத்திலும் இக்காலத்திலும் நாம் பார்த்து வருகிறோம் ஆகவே காதல் என்பது தவறென்று ஆனால் அந்த காதலை வழுக்கட்டாயமாக்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் எல்லா இடங்களிலும் நடக்கிற இந்த தவறை செய்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த பாடல்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கிற நீதியாகும் ஆகவே நண்பர்களே இளைஞர்களே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் காதல் வருகிறது காதல் என்பது திடீரென்று பூத்து விடுவதைப் போல திடீரென்று மழை ஒழிவதைப் போல மானம் மந்தமும் வனப்பும் மிகுந்ததோடு இருந்துவிட்டால் விட்டால் மழை பொழிந்து விடுவதைப் போலத்தான் காதல் என்பது பொசுக்கென்று பூத்து விடுகிறது அப்படியான உணர்வுகள் இருவருக்கும் மலர்கிற போதுதான் அந்த காதல் என்பது மலராக மலர்கிறது அந்த மாலையாக தொடுக்கிறது ஒரு இனிய இல்லற வாழ்க்கையாக மலர்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் செழுமையான வாழ்க்கை என்பதை சொல்லி இந்த சங்ககால வாழ்க்கையோடு இக்கால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவையே பொருந்தமாக அமைகிறது இப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கிய பாடலோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்